இந்த வீடியோவில் எவ்ரி மோட்டர் ஹேஸ் அ ஜென்ரேட்டிங் ஆக்ஷன் அப்படிங்கிற சென்டென்ஸுக்கு பின்னாடி இருக்க அர்த்தத்தையும் பேக் EMF எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போது என்கிட்ட ஒரு மோட்டர் இருக்குது. அந்த மோட்டரை நான் ஒரு சர்க்கியூட்டில் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் வந்து ஒரு செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டர்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபீல்டு வைண்டிங் தனியாக இருக்குது. ஒரு பேட்டரியோடைய பாசிட்டிவ் டெர்மினலுக்கு அக்ராஸாக அதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் போகிறதுனால இந்த எலக்ட்ரோ மேக்னெட் இருக்குது சைடில், இந்த ஃபீல்டு வைண்டிங் வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டில் ஃபிக்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன நடக்கும், ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இந்த கேப்பில் இப்படி எஸ்டாப்ளிஷாக இருக்கும். இந்த போல் நார்த் போல் ஆக்ட் ஆகிற மாதிரி நான் வைண்ட் பண்ணியிருக்கேன், இந்த போல் சவுத் போல் ஆக்ட் ஆகிற மாதிரி வைண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நான் ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ்லாம் வச்சிருக்கேன். அந்த ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸோட ரெசிஸ்டன்ஸை நான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு மோட்டர் அப்படிங்கிறதுனால அதோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் என்ன, எலக்ட்ரிக்கல் இன்புட்டை உள்ளே வாங்கிட்டு மெக்கானிக்கல் அவுட்புட்டை வெளியில் தரும். இப்போ எலக்ட்ரிக்கல் இன்புட்டை உள்ளே வாங்குறதுனால கக்கராசாக இருக்கிற டெர்மினல் வோல்டேஜ் இருக்குது. அது கூட நான் என்ன பண்ணுறேன், கரண்ட்டை நான் உள்ளே சப்ளை பண்ணுறேன். இப்போது என்கிட்ட இந்த ஆல்ரெடி இந்த சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டம் இப்படி இருக்கிறதுனால நான் தான் கரண்ட்டு உள்ளே சப்ளை பண்ணுறேன். நான் கரண்ட்டை சப்ளை பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ஓரியன்டேஷனில் இருக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த இடத்துலலாம் டாட், இந்த இடத்துலலாம் கிராஸும் கூட இருக்கலாம். நான் அசியூம் பண்ணியிருக்கிறது இந்த இடத்துலலாம் கிராஸ், இந்த இடத்துலலாம் டாட் இருக்குன்ற மாதிரி நான் அசியூம் பண்ணியிருக்கேன். இந்த கேஸில் இப்போது எல்லா கண்டக்டர்ஸ்குள்ளேயும் கரண்ட் உள்ளே போகுது. ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இருக்கிறதுனால என்ன ஆகும், ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை நம்ம அப்ளை பண்ணணும். இது ஒரு மோட்டராக ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் போகுது, கரண்ட் உள்ளே போகுது. ஸோ என்னோடய டைரெக்ஷன் ஆஃப் மோஷன் எப்படி இருக்கும், கீழ் பக்கமாக இருக்கும் இந்த கண்டக்டருக்கு. ஸோ இந்த கண்டக்டர் கீழ் நோக்கி தள்ளப்படும். அதே மாதிரி இந்த ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் இந்த கண்டக்டருக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது, கரண்ட் வெளியே வருது, டைரக்ஷன் ஆஃப் மோஷன் எப்படி இருக்குது, மேலே இருக்குது. ஸோ இந்த கண்டக்டர் மேல் நோக்கி தள்ளப்படும், இந்த கண்டக்டர் கீழ் நோக்கி தள்ளப்படும். தள்ளப்படுறதுனால இந்த டோட்டல் ரோட்டருமே எப்படி ரொட்டேட் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் எப்படி ரொட்டேட் ஆகும். ஸோ நான் முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனை இப்படி மார்க் பண்ணுறேன். ஸோ மோட்டர் இப்போ எப்படி சுற்றுது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சுற்றுது. ஸோ நான் கரண்ட்டை இந்த கண்டக்டர் சொல்லியே உள்ளே தரேன். ஆஸ் அ ரிசல்ட் எனக்கு மோட்டர் இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சுற்றுது. ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சுற்றுறது ஓகே, ஆனால் இது ஒன்ஸ் இப்படி சுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒரு கண்டக்டர் இருக்குது, அந்த கண்டக்டரில் கரண்ட் போகுது ஓகே தான், பட் அந்த கண்டக்டர் இப்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகுது. இந்த ஃபினோமினா என்ன பண்ணும், ஒரு ஜென்ரேட்டிங் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஜென்ரேட்டிங் ஆக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகிறதுனா நான் ஃபிலிமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ண போகிறேன். ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணும்போது ஃபீல்டோட டைரெக்ஷன் இப்படி இருக்குது, டைரெக்ஷன் ஆஃப் மோஷன் எப்படி இருக்குது, கீழ்ப்பக்கமாக இருக்குது. கீழ்ப்பக்கமாக இருக்கிறதுனால தம்பு எனக்கு கீழே வந்துடணும். ஸோ ஃபீல்டு இந்த பக்கம் இருக்குது, தம்பு வந்து கீழே இருக்குது. சென்டர் ஃபிங்கர் வந்து எதை நோக்கி வருது, உங்களை நோக்கி வருது, போர்டை விட்டு வெளியில் வருது. ஆனால் இந்த இடத்துல கரண்ட் எப்படி இருக்குது, உள்ளே போகுது. நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல சென்டர் ஃபிங்கரில் கரண்ட் வெளில வருதுன்னா இந்த இடத்துல கிராஸ் இல்லை, அதுக்கு பதிலாக டாட் இருக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் அதோடைய அர்த்தம் என்ன, அதில் கரண்ட் வெளில வரல, அதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு ஒரு ஆப்போசிட் பொலாரிட்டியில் உங்களுக்கு ஒரு EMF இன்டியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இது வந்து ஒரு கண்டக்டருக்கு, இது மாதிரி எல்லா கண்டக்டருக்குமே நடக்கும். ஸோ அதனால தான் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மோட்டரில் மோட்டர் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் ஓகே, பட் அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கண்டக்டர்ஸில் ரொட்டேட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பேக் EMF ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு ஜென்ரேட்டிங் ஆக்ஷன் உள்ளே வந்து ஒரு பேக் EMF ப்ரொடியூஸ் ஆகும். இந்த பேக் EMF எப்படி இருக்கும், எதனால் அதுக்கு பேக் EMF பேர் வைக்கிறோம், இன்டியூஸ் ஆல்ரெடி நீங்கள் கொடுக்குற கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அந்த EMF இன்டியூஸ் ஆகுது. நீங்கள் கொடுக்குற கரண்ட்டு இந்த நார்த் போலுக்கு க்ராஸில் கொடுக்குறீங்க, அதாவது உள்ளே போர்டுக்கு உள்ளே போகிற மாதிரி நீங்கள் ஓரியன்டேஷனில் கரண்ட் கொடுக்குறீங்க. ஆனால் அந்த மிஷின் உங்களுக்கு ரிட்டன் பண்ணுறது கரண்ட் எப்படி ரிட்டன் பண்ணுது, டாட் ஓரியன்டேஷனில் ரிட்டன் பண்ணுது. எப்படி இந்த சைடில் வந்து உங்களுக்கு டாட் ஓரியன்டேஷனில் கரண்ட் ரிட்டன் பண்ணுதோ அதே மாதிரி இந்த ஓரியன்டேஷனில் உங்களுக்கு எப்படி ரிட்டன் பண்ணும், கிராஸ் ஓரியன்டேஷனில் ரிட்டன் பண்ணும். ஏன் கிராஸ் ஓரியன்டேஷன் ரிட்டன் பண்ணுது, இந்த கண்டக்டர் எப்படி மூவ் ஆகுது, மோட்டர் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுதா, ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும்போது இந்த கண்டக்டர் மேல் பக்கம் மூவ் ஆகுமா, ஃபீல்டு எப்படி இருக்குது, இப்படி இருக்குது, மேல் பக்கம் கண்டக்டர் மூவ் ஆகுது. அப்போது சென்டர் ஃபிங்கர் எப்படி, போர்டுக்குள்ளே தானே போகுது. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஆர்மேச்சர் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது, மிஷினுக்குள்ளே ஃப்ளோ ஆகும்போது நீங்கள் கொடுக்குற கரண்ட் வெளியே வருது. பட் இந்த ஆக்ஷன்னால் சுத்த ஆரம்பித்ததுக்கப்புறமா இருக்க ஜென்ரேட்டர் ஆக்ஷன் என்ன பண்ணுது, கரண்ட்டை உள்ளே தள்ளுற பொலாரிட்டியில் EMF இன்டியூஸ் பண்ணும். அப்போது நீங்கள் தர்றதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வேலையாது உங்களுக்கு எலக்ட்ரிக்கலாக ரிவர்ஸில் தரும். எப்படி நம்ம ஜென்ரேட்டரில் நம்ம வந்து ஒரு மெக்கானிக்கல் காம்போனெண்ட்டை வந்து நமக்கு கவுண்டர் டார்க் தந்ததோ, அது ஒரு ஜென்ரேட்டர் தான், ஜென்ரேட்டரோட அவுட்புட் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் தான், ஆனால் உங்களுக்கு அதனோட எஃபெக்ட் எப்படி, கவுண்டர் டார்க்னு சொல்கிறீங்க, மெக்கானிக்கல் டெர்மாலஜிலாம் சொல்கிறீங்க. அதே மாதிரி ஒரு மோட்டரில் நீங்கள் கொடுக்குறது தான் எலக்ட்ரிக்கல் இன்புட், வெளில வர்ற மெக்கானிக்கல் அவுட்புட் தான், பட் அந்த மெக்கானிக்கல் அவுட்புட் வந்து எலக்ட்ரிக்கல் பேராமீட்டர் ஒன்று இன்டியூஸ் பண்ணி வெளில தரும். அதுதான் நம்ம பேக் EMF சொல்கிறோம். அங்கே கவுண்டர் டார்க்னு சொன்ன மாதிரி இங்கே பேக் EMF சொல்கிறோம். அந்த பேக் EMF இருக்கிறதுனால இந்த இடத்துல இப்போ என்ன நடக்கும்,
பை டிஃபால்ட் உங்களுக்கு இந்த சர்க்கியூட் இப்போது இந்த மாதிரி மாறிடும். இந்த மிஷினோட ரெப்ரசன்டேஷன் ஒரு சிம்பிள் பேட்டரி. நீங்கள் இந்த டைரக்ஷனில் நீங்கள் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பொலாரிட்டியில் சப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அதே பொலாரிட்டியில் பேக்கில் ஒரு சப்ளை கொடுத்துரும். ஸோ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது 230 வோல்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எவ்வளோ பண்ணும், எவ்வளோ இந்த பேட்டரி வந்து இருக்கும், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 220 வோல்ட்டில் இருக்கும் பேக் எம்எஃப் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கும். அப்போது உங்களுக்கு இங்கே 230 வோல்ட்னால உங்களுக்கு இந்த கரண்ட் இன்டியூஸ் ஆகாது. இந்த டிஃப்ரென்ஸ் இன் பொட்டன்ஷியல் இருக்குல்ல 10 வோல்ட்னால தான் உங்களுக்கு இந்த ஆர்மேச்சர் கரண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது. வாட் ஹேப்பன்ஸ் வென் வி லோட் அ மோட்டர்? ஒரு மோட்டரை லோட் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குதுங்கிற டைனமிக்ஸை நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இப்போது நான் சப்ளை தரேன், சப்ளை தரதுனால இந்த வைண்டிங் வழியாக ஒரு கரண்ட் போகுது, கரண்ட் போகிறதுனால மோட்டரிங் ஆக்ஷன் நடக்குது, மோட்டரிங் ஆக்ஷன் நடக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு ஷாஃப்ட் இருக்குது, சுற்றிட்டு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து அந்த டைனமிக்ஸை ஃபீல் பண்ணுறதுக்காக இந்த மோட்டரை சுற்ற வச்சுட்டு, இது ஒரு லோ ரேட்டிங் மோட்டர்னு வச்சுக்கோங்க. பல்கான மோட்டர்லாம் இருந்தால் அந்த கை வச்செல்லாம் பிடிக்க முடியாது. இது ஒரு ஓரளவுக்கு ஒரு லோ ரேட்டிங் மோட்டர்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஷாஃப்ட்ல நான் கை வச்சு பிடிக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரேக் அப்ளை பண்ணுற மாதிரி சுற்றிட்டு இருக்க மோட்டரை நான் வேணும்னு நிப்பாட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிரேக்கிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அந்த மாதிரி கண்டிஷன் எனக்கு என்ன ஆகும், இந்த பிரேக்கிங் டார்க்கை நான் அப்ளை பண்ணுறப்போ இந்த மிஷினுடைய ஸ்பீடு வந்து குறைஞ்சிரும். இந்த மிஷினுடைய ஸ்பீடு குறையுதுன்னா என்ன அர்த்தம், இந்த கண்டக்டர் இருக்குது இல்லையா, இந்த கண்டக்டர் வந்து சுற்றுற வேகம் கம்மியாகுது. இப்போது நான் இந்த இடத்துல பிடிக்காமல் கையை எடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கையை எடுத்துட்டேன்ற நிலமையில் எனக்கு ஃப்ரீயாக மிஷின் சுற்றிட்டு இருக்கும். அப்போது இந்த கண்டக்டர்லாம் வேகமாக சுற்றிட்டு இருக்கும். எவ்வளோ கூட எனக்கு கண்டக்டர் வேகமாக சுற்றுதோ அவ்வளோ கூட இந்த கவுண்டர் இஎம்எஃப் இருக்குல்ல, பேக் இஎம்எஃப் இருக்குல்ல, அது வந்து அதிகமாக இருக்கும். ஏன் எவ்வளோ கூட வேகமாக சுற்றுதோ அவ்வளோ கூட பேக் இஎம்எஃப் எனக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம பேசிக்காக ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம், இஏ இஸ் ஈக்குவல் டு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இன் ஆர்மேச்சர் இஸ் ஈக்குவல் டு கேஏஃப்ஐஎம். இப்போ இந்த பிளேஸில் நான் வந்து உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே தெளிவாக சொல்லிட்டேன், இது ஒரு செப்பரேட்லி எக்ஸிட்டட் டிசி மோட்டர்னு சொல்லிட்டேன். ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், இது மோட்டர் கான்ஸ்டன்ட், ஆல்ரெடி கான்ஸ்டன்ட், இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட்டுமே நீங்கள் ஈக்குவல் டு வச்சு ரீப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இல் பி டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்பீட் உங்களுக்கு வந்துடும். அப்போ இந்த கேஸ்ல இந்த ரோட்டர் என்ன ஸ்பீடில் சுற்றுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டியூஸ் டிஎம்எஃப் இருக்கும். இப்போ நான் கையை விட்டுட்டேன்னா ரோட்டர் பார்த்துக்கு ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கும். நீங்கள் இங்கே 230 வோல்ட் கொடுக்குற இடத்துல உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு பேக்கிங் ஜென்ரேட் ஆகும் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கிறதுனால, ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 229 வோல்ட் உங்களுக்கு பேக் இஎம்எஃப் இருக்கும். அந்த கேஸில் ஆர்மேச்சர் கரண்ட் எவ்வளோ இருக்குது, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 ஓம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்மேச்சர் வண்டியில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். இப்போ கரண்ட் எவ்வளோ மேக்னிட்யூடில் இருக்கும், ஐஏஎஸ் ஈக்குவல் டு 230 - 229 டிவைடட் பை 1 ஓம். இவ்வளோ இந்த வோல்ட் டிவைடட் பை 1 ஓம் போட்டிங்கன்னா கரண்ட் கிடைக்கும் இல்லையா. ஸோ 230 - 229 பார்த்தீங்கன்னா 1/1 = 1 ஆம்பியர் கரண்ட்டை தான் நோ லோடில் இந்த மிஷின் கன்சியூம் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கையை வச்சு டைட்டாக பிடிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து இந்த மிஷின் என்ன பண்ணுறேன், லோட் பண்ணுறேன்னு அர்த்தம். மெக்கானிக்கலாக லோட் பண்ணுறதுன்னு அதான் அர்த்தம். அந்த ஒரு பிரேக்கிங் டார்க் வந்து அப்ளை ஆகுது மிஷினில் அப்படின்னு அர்த்தம். அந்த மிஷினை நிப்பாட்ட ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஏதோ ஒரு வேலை வச்சுருக்கோம். நீங்கள் வந்து அது எந்த மாதிரி வேலைன்னு அவசியம் பண்ணிக்கலாம். இப்போ கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு மோட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறது கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு வேலை செய்யுது இல்லையா, அது வேலை என்ன பண்ணும், மோட்டர் நீங்கள் சுற்றிட்டு இருக்க மோட்டரை நிப்பாட்ட தான் ட்ரை பண்ணும். அதுதான் நம்ம மோட்டர் லோட் பண்ணும்போது நடக்கிற விஷயம் யூஸ்வலாக. ஸோ இந்த கேட்டில் நம்ம கை வச்சு பிடிக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மோட்டருடைய ஸ்பீடு என்ன பண்ணும், கம்மியாகிடும். மோட்டரோட ஸ்பீடு ஏன் கம்மியாகுதுன்றதுக்கு நான் முன்னாடி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். ஒய் டஸ் மோட்டர் டிக்ரீஸ் இட்ஸ் ஸ்பீடு ஒய் லோடிங் அப்படின்னு நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், உங்கள் டைம் வந்து அந்த வீடியோ போய் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் கையில் வச்சு இந்த ஷாஃப்ட்டை பிடிச்சி நிப்பாட்டும் போது இந்த மோட்டரோட ஸ்பீடு ட்ராப் ஆகிடுது. ஸ்பீடு ட்ராப் ஆகிறதுனால, ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகிறதுனால இதில் இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் எனக்கு டிக்ரீஸ் ஆகிடும், பேக் இஎம்எஃப் டிக்ரீஸ் ஆகிடும். இப்போ பேக் இஎம்எஃப் கம்மி ஆகிட்டதுனால இப்போ என்ன நடக்குது, 229 இருக்காது, அதுக்கு பதிலாக இப்போ எனக்கு எவ்வளோ இருக்கும், கம்மியாகி 220 தான் இருக்கும். இப்போது இந்த கணக்கை போடுங்க, ஆர்மேச்சர் கரண்ட் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 230 - 220 / 1 = 10/1, தட் இஸ் 10 ஆம்ப்ஸ் வரும், 10 ஆம்பியர் கரண்ட்டு உள்ளே கன்சியூம் பண்ணும். ஏன்னா பேக் இஎம்எஃப் கம்மி ஆயிடுச்சு இல்லையா. ஃப்ரீயாக சுற்றும்போது பேக் இஎம்எஃப் 230 இங்கே இருக்குது, பேக் இஎம்எஃப் அதிகமாக இருக்கும். ஸோ கரண்ட் வந்து இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸுக்குள்ளே தான் கரண்ட் போகும், கரண்ட் கம்மியாக தான் போகும், அதாவது நோ லோட். இப்போ நீங்கள் வந்து கையை வச்சு பிடிக்கிறதுனால ஸ்பீடு கம்மியாகுது, ஸோ பேக் இஎம்எஃப் கம்மியாகிடுது. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த டிஃப்ரென்ஸுக்கு தகுந்த மாதிரி கரண்ட் உங்களுக்கு அதிகமாக வைப்போம். அதனால தான் ஒரு மோட்டர் லோட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்குது, கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் மோட்டர் லோட் பண்ணும்போது என்னென்ன நடக்குது அப்படின்ற டைனமிக்ஸ்.